हेलो 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 इनकी इतना हेलो ओके हेलो गाइस वेलकम टू सैम्स व्लॉग இது உங்க சேனல் என்னோட சேனலும் தான் வெல்கம் டு சாம்ஸ் வ்ளாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கேட்ஜெட்டை ரிவீல் பண்ண போகிறேன் தம்ப்னெயிலில் பார்த்துருப்பீங்க ஒரு புது கேட்ஜெட் நான் வாங்கியிருக்கேன் அது என்ன கேட்ஜெட் தான் நான் இப்போ உங்களுக்கு ரிவீல் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே காய்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அந்த கேட்ஜெட் என்னான்னு பார்த்தீங்கன்னா நான் காட்டிடுறேன் உங்கள்கிட்ட டான்டாடாம் யஸ் நம்ம சேனலுக்காக ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கியிருக்கோம் என்ன ஆக்ஷன் கேமரான்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஜே கேம்லேருந்து வாங்கியிருக்கேன் எஸ்ஜே கேம் வந்து எஸ்ஜே 4000 ஒரு இது இதில் வந்து 4K இருக்குது வைஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம் வாட்டர் ப்ரூஃப் கேஸ் இருக்குது நிறைய ஆக்சஸ் இருக்குது இந்த இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம இன்னைய வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே காய்ஸ் இப்போ வந்து அந்த எஸ்ஜே கேம் வந்து காட்டியிருப்பேன் இதுதான் அதோடய பாக்ஸு இப்படியே வரல எனக்கு இன்னும் நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த ஃப்ளிப்கார்ட்டோட பாக்ஸ்லாம் போட்டு காட்டியிருந்தாங்க இன்னைக்கு வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம் இந்த எடுத்துகிட்டேன் இதை வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும் இதை ஃபுல் பண்ணிங்கன்னா இது ஒரு தனி பாக்ஸு இது ஒரு தனி பாக்ஸாக இருக்கும் நான் வந்த உடனே பிரித்து பார்த்துட்டேன் ஏன்னா சில இது வந்து ஒர்க் ஆகாது அதனால் சரி சீ பார்த்தா ரிட்டர்ன் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் ஓகே இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும் இதையும் எடுத்தாச்சு இப்போ நம்ம கேமராவை தனியாக வச்சு எடுத்துட்டு ஓகே இதுதான் இந்த கேமரா மேலே வந்து வாட்டர் ப்ரூஃப் கேஸு இது வந்து இது கூட தருவாங்க அது ஒன்றும் பயப்பட தேவையில்லை இது என்னடா இது வந்து அவங்க கூட தருவாங்களான்னு கேட்கக்கூடாது இது வந்து நான் தனியாக வாங்கினேன் நீங்கள் வந்து இந்த கேமராக்கு வந்து மெமரி கார்டு இன்செர்ட் பண்ணுறது வந்து நீங்கள் புது மெமரி கார்டு அல்லது உங்கள் பழைய மெமரி கார்டை ஃபார்மேட் பண்ணிட்டு தான் போட முடியும் அந்த ஒரு மைனஸ் ஒரு அந்த ஒரே ஒரு மைனஸ் தான் இருக்குது மீதி ஃபீச்சர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கும் இது என்னான்னு பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸ் தான் கொடுத்துருக்காங்க இதை இப்படி திறந்தோம்னா உள்ளே வந்து ஒரே ஒரு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க அடாப்டர் நம்ம தான் எடுத்துக்கணும் ஒரே ஒரு யூஎஸ்பி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸ் எல்லாம் நான் ஊற்றிடலாம் ஓகே இதுதான் கேமரா யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க இது கூட அப்புறம் ஒரே ஒரு ஸ்க்ரூ அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து எதுக்குன்னு தெரில நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன் இது வந்துட்டு நான் இதுக்கு யூஸ் பண்ணேன் அதாவது ட்ரைபாடில் போடுறது யூஸ் பண்ணலாம் பின்னாடி உங்களுக்கு தெரியும் அந்த ஹோலு அதில் வந்து ட்ரைபாடை டைட் பண்ணிட்டு வச்சுக்கலாம் ரெண்டு ஹெல்மெட் பேஸ் கொடுத்துருக்காங்க அதாவது ஹெல்மெட் இது கொடுத்துருக்காங்க ஒன்று ஒன்று நான் எடுத்து எங்கே வச்சேன்னு கூட தெரில இங்கே இருக்குது ரெண்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் இது வந்துட்டு ஹெல்மெட் பேஸு இது ஒரு அடாப்டரு ஒரே ஒரு ஸ்க்ரூ அடாப்டரு அப்புறம் இதுவும் ஒரு ஸ்க்ரூ அடாப்டர் கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு இதுவும் ஹெல்மெட் பேஸ் தான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லா இந்த இதில் இருக்க எல்லா பேஸுமே நீங்கள் வந்து வாட்டர் ப்ரூஃப் கேஸோடு தான் போட முடியும் ஆனால் இதில் வந்துட்டு இந்த வாட்டர் ப்ரூஃப் கேஸோடு வந்து நீங்கள் போட்டிங்கன்னா சவுண்ட் அவ்வளோ கேட்கல ஏன்னா மைக் வந்து உள்ளே இருக்குது உள்ளே இருக்கனால நீங்கள் வாட்டர் ப்ரூஃப் நிறைய இடத்துல எங்கேயா போய் விலாக் இப்போ ஏதாவது ஒரு வ்ளாகு நீங்கள் ஏதாவது ஒரு வ்ளாகராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சவுண்டு தான் முக்கியம் எனக்கு நான் என் வீடியோக்காக ஃபேனு எல்லாத்தையும் ஏசி கூட போட மாட்டேன் எங்கள் வீட்டு ஏசி வந்து சவுண்டு வரும் ஏசி ஃபேனு எதுவுமே போடாமல் தான் நான் வ்ளாகு ஏதாவது பண்ணுவேன் இப்போ கூட நான் ஃபேன் போடாமல் உட்காந்துருக்கேன் அதனால் இது வந்துட்டு நீங்கள் மைக்கு உள்ளே தான் இருக்கும் நீங்கள் வாட்டர் ப்ரூஃப் கேஸ் போடுறீங்கன்னா எப்போயாவது நீங்கள் ஏதாவது ஸ்விம்மிங் பூல் போகிறீங்க இல்லை எங்கேயா பீச்சுக்கு போகிறீங்கன்னா மட்டும் போடுங்க மீதி இடத்துல வீடியோ எடுக்கும் போதெல்லாம் வாட்டர் ப்ரூஃப் கேஸ் இல்லாமல் எடுங்க பட் வாட்டர் ப்ரூஃப் கேஸ் இல்லாமல் உங்களால் எந்த மவுண்ட்டும் செட் பண்ண முடியாது அதுதான் இதில் ஒரு செகண்ட் அட்வான்டேஜ் ரெண்டு இது தாங்க மீதி எல்லாமே வந்துட்டு சூப்பர் பக்கா குவாலிட்டியாக இருக்கும் சூப்பராக 4K வரையா இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது வந்து
6500 வாங்கினேன். பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். மொத்தம் ஹெல்மெட் பேஸே எல்லாம் சொல்லியிருப்பேன், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த கேமராவை வந்து ஓப்பன் பண்ணுவோம். இந்த கேமராவை எப்படி ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு லிவர் மாதிரி இருக்கும், அதை லிவர் மாதிரி எடுத்துகிட்டு இந்த இடத்த பிடிச்சி இப்படி புல் பண்ணினா வந்துடும். இதை இப்படி எடுத்துகிட்டு இதையும் புல் பண்ணினா வந்துடும். இப்போ கேமராவை தனியாக எடுத்துகிட்டு வந்து தான், இதுதான் கேமரா. இது இங்கே வந்து லென்ஸ் இருக்கும், 170 டிகிரி ஆங்கிள், 170 டிகிரி வைட் ஆங்கிள் லென்ஸ் இருக்குது. இதுதான் வந்து பவர் பட்டன், 4K வைஃபை இருக்குது, எஸ்டே கேம்னு ஒரு இது இருக்குது. இது வந்து நேவிகேஷன்ஸ் பட்டன், அப் அண்ட் டவுனு. இங்கே இது வந்து ஸ்பீக்கரு, இது வந்து ஸ்பீக்கரு. அந்த 2-inch எல்இடி ஸ்க்ரீன் இருக்குது, 2-inch எல்இடி ஸ்க்ரீனு. இது வந்து ஓகே பட்டனு. அப்புறம் இங்கே வந்து யூஎஸ்பி ஒன்று இருக்குது, ஹச்டி போடுறது ஒன்று இருக்குது, அண்ட் மெமரி கார்டு. நான் வந்து மெமரி கார்டு சொன்னதில் புதுசாக வாங்கியிருக்கேன்னு, நான் அந்த புதுசை வந்து போட்டேன், போட்டு எல்லாம் செக் பண்ணியாச்சு, சூப்பராக இருக்குது குவாலிட்டி. இப்போ நான் ஆன் பண்ணி வரேன், சார்ஜ் இல்லை நான் வாங்கினப்போ, அதனால நான் எடுத்தோடனே சார்ஜ் போட்டேன், அதனால தான் காட்ட முடியல. ஓகே, கேமரா ஆன் ஆகிடுச்சு. கேமரா ஆனால் இப்படி தான் இருக்கும், சூப்பராகவே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ வைட் ஆங்கிளாக இருக்குது பாருங்கள். இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ இந்த பவர் பட்டன் தான் மூடும், மோடோட இதுவும். நான் இங்கே பாருங்கள் மெமரி கார்டு போட்டிருக்கனால டிஎஃப் அப்படின்னு காட்டுது, அந்த இடம் ஒயிட் கலரில் காட்டும். அப்படி நீங்கள் மெமரி கார்டு போடலை அப்படின்னா பிளாங்காக காட்டும், அந்த ஒயிட் கலர் இருக்காது. இப்போ வந்து வீடியோவில் இருக்குது, நீங்கள் வந்து இப்போ மோட் அழுத்திங்கன்னா ஃபோட்டோவுக்கு போயிடும். திருப்பி மோட் அழுத்துனீங்கன்னா ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ் எல்லாம் போயிடும். இப்போ வந்து நம்ம எடுத்த வீடியோலாம் அதில் இருக்கும். அடுத்து போனீங்கன்னா செட்டிங்ஸ் போகும், செட்டிங்ஸ் போயிட்டு நீங்கள் ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ்லாம் வந்துடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், நேவிகேஷன் பட்டு வச்சு கீழே எழுத்துனீங்கன்னா இது வந்து ரெக்கார்டு, சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணுமா வேணாமா அப்படின்னு. உங்களுக்கு வேணான்னா கேன்சல் கொடுத்துக்கலாம், வேணும்னா ஓகே கொடுத்துக்கலாம். டைம் லேப்ஸ் இருக்குது, லூப் ரெக்கார்டிங் இருக்குது, ஸ்லோ மோஷன் இருக்குது, அப்புறம் வீடியோ ரெசல்யூஷனும் இருக்குது. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 4K இருக்குது, 27K இருக்குது, 72, 720 இருக்குது, அப்புறம் 720, அப்புறம் FPSலாம் டிஃப்ரெண்ட் ஆகுது. இப்போ திருப்பி நீங்கள் மோட் அழுத்திங்கன்னா வெளில வந்து, திருப்பி மோட் அழுத்திங்கன்னா ஃபோட்டோவோட இதெல்லாம் இருக்கும். நீங்கள் ஃபோட்டோக்கும் ரெசல்யூஷன் பண்ணிக்கலாம், இதை கிளிக் பண்ணிங்கன்னா எத்தனை ரெசல்யூஷன் இருக்கோ எல்லாம் வந்துடும். திருப்பி மோட் அழுத்திங்கன்னா வெளில வந்துடும். இப்போ மோட், அப்புறம் இதில் வந்து டேட் அண்ட் டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஓடும். திருப்பி மோட் அழுத்திங்கன்னா மோட் அழுத்தி பாருங்கள், ப்ளஸ் ஓகே பி எக்ஸிட் இருந்துக்கா, ப்ளஸ் ஓகே ஓகே அழுத்திங்கன்னா திருப்பியும் பழையபடி வந்துடும். இதுதான் இதில் இருக்க பெரிய ஃபியூச்சரு. வீடியோ எடுக்க பக்காவாக இருக்குது. இனிமேல் நான் எடுக்கிற வீடியோ வ்ளாக்ஸ் எல்லாமே இதில் தான் எடுக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அது வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள். இந்த கேமராவில் எடுக்கணுமா, இல்லை நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க கேமராவில் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லுங்கள். ஃபோனும் இருக்குது, ஃபோன்லேயும் எடுக்க ட்ரை பண்ணுறேன். மெமரி கார்டு போட்டிருக்கேன், எல்லாமே ரெடியாக இருக்குது. நான் வந்து சில வீடியோ சாம்பிள்ஸ்லாம் காட்டுறேன், சாம்பிள்ஸ் போட முடிஞ்சால் போடுறேன். அது இல்லாமல் இதில் ஸ்க்ரீன்ஸ் எவ்வளோ இருக்குது, நீங்கள் ஸ்க்ரீன்ஸ் எவ்வளோ வச்சுக்கலாம், நான் 30 செகண்ட்ஸ் வச்சுருக்கேன், நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இப்போ வந்து நான் வந்து சாம்பிள்ஸ் வந்து காட்டுறேன், வீடியோட சாம்பிள்ஸ் வாங்க. ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் இத்தனை தடவை சொல்கிறேன்னா, நான் உங்களுக்கு எந்த குவாலிட்டி வீடியோஸ் பண்ணாலும் போடுறேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம புதுசாக கேமரா வாங்கியாச்சு. இந்த மாதிரி நம்ம சேனலில் சேர்த்தவா வ்ளாக் எல்லாமே சூப்பராக இருக்கும். மேலே நான் எடிட்டிங்கும் கற்றுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டுருக்கேன், எல்லாமே பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த கேமராவோட வீடியோ சாம்பிள்ஸ் பார்த்துட்டு
நன்றி.